வணக்கம், நான் லீலா நிஷா பேசுகிறேன். பஞ்சபூதங்கள் பற்றி ஒரு எபிசோடில் பேசியிருந்தேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது முத்திரைகளை பற்றி. முத்திரைகள் வந்து நிறைய வகைகள் இருக்குது. அதை சடங்குகள், சம்பிரதாயங்கள் அப்படிங்கிறத சேர்த்து நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து முத்திரைகள் மூலமாக நம்ம குணப்படுத்திக்க முடியும். நம்மளுடைய உடல் ரீதியான பிரச்சனைகளை முத்திரைகள் மூலமாக குணப்படுத்திக்க முடியும். ஒவ்வொரு முத்திரையாக சொல்லி கொடுக்குறேன். பேசிக்கான முத்திரைகள்னு ஒன்று இருக்குது. அது வந்து உங்களுக்கு முத்திரைகள் நம்ம கைகள் மூலமாக தான் செய்ய முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது நெருப்பு, இது காற்று, இது ஆகாயம், இது நிலம், இது நீர். நெருப்புங்கிறது உயிர் சக்தி. நம்ம உடம்புல காற்றுத்தன்மை அதிகமானாலும் காற்றுத்தன்மை கம்மியானாலும் அதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய விரல் இது. அதே மாதிரி ஆகாயத்தன்மை, அதே மாதிரி நிலத்தன்மை, அதே மாதிரி நீர்த்தன்மை. இப்போ நம்மளுடைய முத்திரைகள் வந்து இப்போ சின் முத்ரா நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இப்படி பண்ணுறது, இதை இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். சின் முத்திரையில் நெருப்பும் காற்றும் வந்து இணையுது. ரொம்ப அழுத்தியெல்லாம் பிடிக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாக லேசாக பிடிக்கணும். இப்படி பிடிச்சி நல்லா ப்ரீத், கண்ணை மூடிட்டு நல்லா ப்ரீத் பண்ணோம் அப்படின்னா நீர்த்தன்மை, சாரி காற்றுத்தன்மையும் நெருப்புத்தன்மையும் ஒருங்கிணைந்து வேலை செய்யும். அப்படி வேலை செய்கிறதுனால மனம் தெளிவாகும், மைண்டு தெளிவாகும், நம்மளுடைய காற்றுத்தன்மை அதாவது நுரையீரலுடைய வேகம் அதிகரிக்கும். அதனால ஆரோக்கியம் கிட்டும். இது எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாத அற்புதமான மூலி முத்திரை. இதை கவனமாக பாருங்க. ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லி காலையில் ஒரு 4:30 to 5:30 அதுக்குள்ள இந்த முத்திராவை வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உற்சாகமும் மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, நினைத்ததை நடத்தக்கூடிய முத்திரை இது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை இந்த முத்திரை பிடிச்சி ப்ரீத் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்டில் எழும்புற அந்த எண்ணங்கள் இதில் ரிஜிஸ்டர் ஆகும். காஸ்மிக் எனர்ஜி வந்து இதில் சரி. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னாக்கா, நீங்கள் லைட்டாக பிடிக்கும்போது அதில் ஒரு உணர்வு, ஒரு துடிக்கிற மாதிரி, கண்ணு துடிக்கும், உதடெல்லாம் துடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு துடிக்கிற மாதிரி ஒரு தன்மை கிடைக்கும். அப்போ இது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, இதை நல்லா ஆக்டிவேட், அதாவது ரொம்ப நேரம் இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய உள்ளங்கையில் இந்த இடத்துல ஒரு துடிப்பு ஏற்படும். அந்த துடிப்பு உங்களுடைய ரூட் காஸ்டர் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு அர்த்தம். நன்றி, வணக்கம்.